ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பும் சுவையும். நாம் இன்றைக்கி குடைமிளகாய் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தியோடு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல வேர்க்கடலை வச்சு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்துட்டு ஒரு முறை இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே வறுபட்டதும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் நான் 1 கேப்சிகம்மை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கேப்சிகம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே 1 வெங்காயம் அதையும் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு சாஃப்டானதும் இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். அடுத்தது அதே எண்ணெயில் நான் 2 உருளைக்கிழங்கு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். அடுத்தது கிரேவி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பேனில் எண்ணெய் மீதமாக இருக்குது, இதில் வந்து 1 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை இலை அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது 1 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வேர்க்கடலையோட பவுடர் அதையும் சேர்த்துட்டு இது 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு நான் வந்து 1 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு இது 10 நிமிஷம் போல் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இந்த மாதிரி கெட்டியாயிருக்கு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாய் வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு இது 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இது 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட குடைமிளகாய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்பும் சிவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.